நாங்குநேரி பிரச்சனைக்கு நேரடியாகவே சென்றிருக்கிறார். இது இன்று நேற்றல்ல, பல ஆண்டுகளாக நம்முடைய பகுதியிலே பரவி விரவி கிடக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இயக்கம் ஆட்சிக்கு வந்ததற்கு பின்னாலும் பெருமளவு இவைகளெல்லாம் தடுக்கப்பட்டிருக்கின்றன, தவிர்க்கப்பட்டிருக்கின்றன. எங்கே இது மாதிரி தவறுகள் நடந்தாலும் இந்த அரசாங்கம் அங்கே முன்னின்று செய்ய வேண்டியதை நிச்சயமாக செய்யும். அம்மையார் நிர்மலா சீதாராமன் திருமணமாகி லண்டன் சென்று விட்டு அவர் நாடு திரும்பியது 1991. அம்மையார் ஜெயலலிதா அப்போலோ மருத்துவமனைக்கு போகிறவரை இப்படி ஒரு அமைச்சர் இருந்தார் என்று யாருக்காவது தெரியுமா? சட்டமன்ற உறுப்பினராக இருந்த இன்றைய காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திருநாவுக்கரசு அவர்கள் இதை பற்றி சொல்லியிருக்கிறார். அவர் சொன்னால் அதில் பொருள் இருக்கு. இதெல்லாம் நடந்ததை ஏதோ பக்கத்தில் இருந்து பார்த்தது போல பேசக்கூடாது. எங்கள் தலைவருடைய கண்ணாடி உடைப்பட்டது, அவருடைய அந்த உடல்நிலைக்கு தள்ளப்பட்டு கீழே விழுந்ததெல்லாம் நாங்கள் அப்பொழுதே அதெல்லாம் பேசி முடித்து விட்டோம். பேசி தோற்றவர்கள் அப்படித்தான் பேசுவார்கள் என்று கலைஞர் சொல்வதைப் போல ஏதோ பேசி பார்க்கிறார்கள். இன்னும் ஒரு 6 மாதத்திற்கு தானே, பின்னர் நாங்கள் ஆட்சிக்கு வருவோம், எல்லாம் தலைகளாக மாறும். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் முடிந்திருக்கின்றது. 16 நாட்கள் இந்த கூட்டத்தொடரில் நிர்ணயிக்கப்பட்ட வேலை நேரம். ஆனால் மணிப்பூர் பிரச்சனை தொடர்பாக தொடர்ந்து அங்கே பல பிரச்சனைகளை வலியுறுத்திய காரணத்தினால் குழப்பம் நிலவியது. இதற்கிடையில் 2 அவைகளிலும் டெல்லி யூனியன் பிரதேச அரசாங்கத்தின் தொடர்பாக ஒன்றிய அரசு கொண்டு வந்த ஒரு மாநில அதிகாரங்களின் உரிமைகளில் தலையிடுகிற மசோதாவை எதிர்த்து மாநிலங்களவையிலும் மக்களவையிலும் விவாதத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் பங்கேற்றது. நாங்கள் எப்பொழுதுமே சொல்கிறோம், வெளிப்படையாக சொல்கிறோம், வேறு எந்த விதமான உணர்வுடனும் அல்ல. அவர்கள் எவ்வளவு முயன்றாலும் தமிழ்நாட்டில் மட்டும் அவர்கள் நினைத்ததை சாதிக்க முடியாது என்பதை கடந்த காலத்திலும் நாங்கள் நிரூபித்திருக்கிறோம், வருகின்ற தேர்தலிலும் எங்களால் நிரூபிக்க முடியும். இப்போதும் சொல்கிறோம், நாளை நாங்கள் ஆட்சிக்கு வருவோம், அப்போது இந்த சட்டங்களை நிச்சயமாக மாற்றுகிற வல்லமையும் எங்களுக்கு உண்டு, அந்த எண்ணமும் இருக்கிறது. வந்ததற்கு பின்னால் இவற்றையெல்லாம் விட்டுவிட போவதில்லை. இவர்கள் தான் நிரந்தரமானவர்கள் அல்ல, இவர்கள் எழுதி வைத்தது தான் அரசியல் சாசனத்தையே நாம் திருத்துகிறோம். பல்வேறு திருத்தங்களை கொண்டு வந்து இந்த நாட்டினுடைய உச்சக்கட்டமான எல்லா விதமான அதிகாரம் பெற்ற அரசியல் சட்டத்தை திருத்துகிற போது இது மாதிரி சட்டங்களை திருத்த முடியாதா? நிச்சயமாக திருத்துவோம். இதன் மூலம் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது, இந்த மக்கள் விரோத அரசு, மாநிலங்களுடைய உரிமைகளை பறிக்கிற அரசு, ஏழை எளியோரை பற்றி கவலைப்படாத அரசு, பாதிக்கப்படுகிற மக்களுக்கு பரிகாரம் காண முடியாத ஒரு அரசாக இருக்கின்ற பாரதிய ஜனதா அடுத்த தேர்தலில் ஆட்சிக்கு வராமல் தவிர்ப்பதும் தடுக்க வேண்டியதும் தான் நமக்கு முன்னால் இருக்கிற மிக முக்கியமான கடமை. சிதறி கிடந்த எதிர்கட்சிகளை பல்வேறு காரணங்களினால் மாறுபட்ட தன்மைகள் கொண்டிருந்தவர்களெல்லாம் ஒருங்கிணைக்கின்ற ஒரு பெரிய முயற்சியினை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர், தமிழகத்தின் முதலமைச்சர் எடுத்திருக்கிறார். அந்த முயற்சி வெற்றி பெற்றிருக்கிறது. நாங்கள் சூட்டியிருக்கிற அந்த பெயர் இந்தியா என்பது பரவலாக சென்று சேர்ந்திருக்கிறது. அந்த பெயரை நாங்கள் நாடாளுமன்றத்தில் சொன்னாலே ஆளுங்கட்சியினருக்கு கோபம் வருகின்றது. அந்த வகையிலே நாங்கள் இன்றைக்கு ஒருங்கிணைந்தோம். நீங்க நல்ல வேலை இதை கேட்டீர்கள், நான் பேச்சு வகத்தில் அதை நான் மறந்திருக்க கூடும். அங்கு செயல்படுகிற இந்த சன்செட் தொலைக்காட்சி என்பது முழுமையாக ஒருதலைப்பட்சமாக இருக்கிறது. அவையிலே நடைபெறுவதை நேரடியாக ஒளிபரப்ப வேண்டும் என்பதுதான் நியதி. ஆனால் மாறாக என்ன நடக்கிறது என்றால், அங்கே ஆளுங்கட்சியினரை மட்டுமே அவர்கள் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். எதிர்கட்சியினர் எவ்வளவு பிரச்சனை செய்தாலும் அந்த பக்கமே தருவதில்லை. நாங்கள் எவ்வளவு குரல் கொடுத்தாலும் அது வெளியே போகாது. நாங்கள் வெளிநடப்பு செய்து அந்த பக்கம் காலியாக இருந்தால் கேமரா அந்த பக்கமே திரும்பாது. அங்கே அதில் யார் யாரெல்லாம் கலந்து கொள்ள வேண்டும் விவாதங்கள் என்பதெல்லாம் அவர்களே முடிவெடுக்கிறார்கள் என்பதைப் போல நாடாளுமன்றத்தில் நீங்கள் எதிர்கட்சியினர் பேசும்போது பார்த்தால், மக்களவையில் நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் போது நான் மாநிலங்களவையில் இருக்கிறேன், இருந்தாலும் நாங்களும் தொலைக்காட்சியை பார்க்கிறோம், எதிர்கட்சி உறுப்பினர்கள் பேசுகிற போது அந்த கேமரா பெரும்பாலும் அவை தலைவர் நாற்காலியை காட்டி கொண்டிருக்கும். ஆளுங்கட்சியினர் பேசுகிற போது பேசுகிறவர்களை மட்டுமே காட்டும் என்கிற போது இந்த பாரபட்சமான, அதனால்தான் நீங்கள்
பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேசுகிற போது எதிர்கட்சியில் இருந்த ராகுல் காந்தியை காட்டவில்லை என்பதை விட எதிர்கட்சியினர் எழுப்பிய குரலோ அந்த இடத்துல கிளம்பிய ஆவேசமோ அங்கிருந்த உணர்ச்சி பெருக்கையோ மக்கள் தெரிந்து கொள்ள முடியாமல் தடுத்தார்கள். இது இப்பொழுதல்ல, 370வது பிரிவை காஷ்மீருக்கு நீக்குகிற போது அன்றைக்கு ஏற்பட்ட கொந்தளிப்பு மாநிலங்களவையில் கற்பனை செய்து பார்க்க முடியாது. அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்த குலாம் நபி ஆசாத் போன்றவர்களெல்லாம் தரையில் உட்கார்ந்து காஷ்மீரை சேர்ந்த ஒருவர் தன் உடையெல்லாம் கிழித்து கொண்டு கதறி அழுததெல்லாம் வெளியே வரவே இல்லை. இது மாதிரி பல நேரங்களில் நடைபெறுவதைப் போலத்தான் இப்போது இன்னும் அது உச்சகட்டத்தை சென்று சேர்ந்திருக்கிறது. பேசுகிற போது கூட உறுப்பினரை காட்டுவதில்லை என்பது போல ஒரு நிலைமை. அதே போல அவர்களை மட்டும்தான் காட்டுவோம் என்பது போல அந்த தொலைக்காட்சியை அவர்கள் தங்கள் உரிமையாக மாற்றி கொண்டார்கள். இதையெல்லாம் சரி செய்ய வேண்டும் என்றால்தான் அடுத்த தேர்தலில் இவர்களை மாற்றியாக வேண்டும். இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றார்கள். ஒரு இளைஞனைப் போல அவர் ஒரு பொறுப்புள்ள அமைச்சராக பதறி போய் அந்த பிரச்சனைகளை அணுகுகிறார், அதற்கு தீர்வு காணுகிறார். நீங்கள் சொன்ன நாங்குநேரி பிரச்சனைக்கு நேரடியாகவே சென்றிருக்கிறார். இது இன்று நேற்றல்ல, பல ஆண்டுகளாக நம்முடைய பகுதியிலே பரவி விரவி கிடக்கிறது. திராவிட இயக்கம் தோன்றியதற்கு பின்னாலும், திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இயக்கம் ஆட்சிக்கு வந்ததற்கு பின்னாலும் பெருமளவு இவைகளெல்லாம் தடுக்கப்பட்டிருக்கின்றன, தவிர்க்கப்பட்டிருக்கின்றன. இப்பொழுதும் ஆட்சியில் இருக்கிறோம். ஆங்காங்கே இவை முளைவிடுகிற போது அதை உடனே தடுத்து நிறுத்தி தேவையான நடவடிக்கைகளை எடுத்து பரிகாரம் காண்பதோடு அடுத்து இது போன்ற நடக்காமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை முதலமைச்சர் இரவும் பகலுமாக பாடுபட்டு தான் செய்து கொண்டிருக்கிறார். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். எங்கே இது மாதிரி தவறுகள் நடந்தாலும் இந்த அரசாங்கம் அங்கே முன்னின்று செய்ய வேண்டியதை நிச்சயமாக செய்யும். முதலமைச்சர் ஜெயலலிதா மீது நாடாளுமன்றத்தில் சட்டப்பேரவையில் 1989 தாக்குதல் நடத்தப்பட்டது சம்பந்தமாக நிர்மலா சீதாராமன் தெரிவித்த அனைத்து கருத்துகளும் உண்மைதான் எதிர்கட்சித் தலைவர் தெரிவிச்சுங்க. தமிழக முதலமைச்சரும் திமுக மூத்த தலைவர்களும் தவறான கருத்துக்களை வந்து தெரிவிச்சிருக்காங்க. இது கண்டனத்துறையிலும் மதுரையில் தற்பொழுது தெரிவித்திருக்காங்க. ரெண்டு விஷயம். அம்மையார் நிர்மலா சீதாராமன் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் திருமணமாகி லண்டன் சென்று விட்டு அவர் நாடு திரும்பியது 1991. இங்கே நடந்த எதையும் நேரடியாக பார்ப்பதற்கு வாய்ப்பு கிடையாது. நீங்கள் சொன்ன என்ற எதிர்கட்சி தலைவர் அம்மையார் ஜெயலலிதா அப்போலோ மருத்துவமனைக்கு போகிறவரை இப்படி ஒரு அமைச்சர் இருந்தார் என்று யாருக்காவது தெரியுமா? கொஞ்சம் தயவுசெய்து யோசியுங்கள். நான் இப்படியெல்லாம் பேசி பழக்கமில்லை. அவர் பேசிய காரணத்தினால் நான் சொல்லுகிறேன். ஏதோ இவர் தான் எல்லாவற்றையும் கண்டுபிடித்ததை போல பேசுகிறார். அன்றைக்கு ஜெயலலிதா அம்மையார் பக்கத்தில் இருந்த சட்டமன்ற உறுப்பினராக இருந்த இன்றைய காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திருநாவுக்கரசு அவர்கள் இதை பற்றி சொல்லியிருக்கிறார். அவர் சொன்னால் அதில் பொருள் இருக்கிறது. கேகேஎஸ்ஆரை போய் கேளுங்கள், அவர் சொன்னால் அதில் பொருள் இருக்கிறது. இவருக்கும் அன்றைய அரசியலுக்கும் என்ன, நான் அதே சொல்கிறேன். ரொம்ப காலம் நீங்கள் 89க்கெல்லாம் செல்ல வேண்டாம். அம்மையார் மருத்துவமனைக்கு போகிறவரை இப்படி ஒருவர் இருந்தாரா என்று நீங்கள் அந்த கேபினட் அமைச்சர்களுடைய புகைப்படத்தை பார்த்தாலே தெரியும், ஒரு ஓரத்தில் நின்று கொண்டிருப்பார். அதனாலே அவர் எல்லாம் தெரிந்தது போல இன்றைக்கு இருக்கிற நிலைக்கு பேசுகிறார். வளர்ந்திருக்கிறார், அவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார், ஒரு கட்சிக்கு பொறுப்பில் இருக்கிறார் என்கிற போது அவர் அந்த பொறுப்போடு பேசட்டும். இதெல்லாம் நடந்ததை ஏதோ பக்கத்தில் இருந்து பார்த்தது போல பேசக்கூடாது. பக்கத்தில் இருந்த திருநாவுக்கரசு அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் எல்லோருக்கும் தெரியும். கேகேஎஸ்ஆரை கேளுங்கள், அவருக்கு தெரியும். அன்றைக்கு இருந்த சட்டமன்றத்தில் இருந்தவர்களுக்கு தான் தெரியும். எங்கள் தலைவருடைய கண்ணாடி உடைப்பட்டது, அவருடைய அந்த உடல்நிலைக்கு தள்ளப்பட்டு கீழே விழுந்ததெல்லாம் நாங்கள் அப்பொழுதே அதெல்லாம் பேசி முடித்து விட்டோம். இதெல்லாம் இவர்கள் சந்தர்ப்பவாதத்திற்காக அரசியலுக்காக பேசி எடுக்க முனைகிறார்களே தவிர நடந்தவைகளை பற்றி எல்லா விளக்கங்களும் ஏற்கனவே தந்தாகிவிட்டது. பேசட்டும், பேசுகிறவரை பேசி பார்க்கட்டும். பேசி தோற்றவர்கள் அப்படித்தான் பேசுவார்கள் என்று கலைஞர் சொல்வதைப் போல ஏதோ பேசி பார்க்கிறார்கள். இன்னும் ஒரு 6 மாதத்திற்கு தானே, பின்னர் நாங்கள் ஆட்சிக்கு வருவோம், எல்லாம் தலைகளாக மாறும். தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.